ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, குக் வித் கோமாளி இல்ல வசந்த் வசி பண்ண பச்சைப்புளி ரசம், அதுக்கப்புறமா நல்லாம்பட்டி சிக்கன். இது ரெண்டும் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். நல்லாம்பட்டி சிக்கன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்ப இதெல்லாம் 2 ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கோங்க, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா வறுத்தாச்சு, இப்ப இதை தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்ப இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நல்லா வறுத்தாச்சு, இப்ப இதையும் வந்து தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப இதெல்லாத்தையும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் அரைச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மெயினா வரமிளகா தான் தேவை. வரமிளகாய் இந்த மாதிரி பிச்சுட்டு இதுக்குள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. அடுத்தது வந்து நம்ம இப்ப சிக்கனை தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எப்பவுமே வந்து இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுதான் சூப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து இதுல 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுல வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்ப இதை ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இந்த நல்லாம்பட்டி சிக்கனுக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா நம்ம வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். இங்க வந்து எங்களுக்கு சின்ன வெங்காயம் வந்து கிடைக்காது, அதனாலதான் நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஆனா ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சின்ன வெங்காயம் தான் சேர்த்துவாங்க. அடுத்து ஏதாவது தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வரமிளகா எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே விதையெல்லாம் வெளியே எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க, அதனால அந்த அளவுக்கு காரம் இருக்காது. அடுத்து இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோ. இப்ப வந்து இதை சேர்த்திடலாம். தக்காளி சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அரைச்ச சுக்கல பவுடர் இப்ப இதை சேர்த்திடலாம். இப்ப இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்மெல் இப்பவே சூப்பரா வருது. அடுத்து வந்து நம்ம இதுல சிக்கன் சேர்த்திடலாம். சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லெக் மட்டும் நான் வந்து லைட்டா அப்படியே கட் போட்டு சேர்த்துட்டேன், ஏன்னா லெக் வந்து சரியா கட் பண்ண முடியல. அதனால சிக்கன் சேர்த்துட்டு இப்ப இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இதை மூடி வச்சாலும் இது வந்து ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லாம்பட்டி சிக்கன் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. அதுக்குள்ள நம்ம வந்து பச்சைப்புளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி புளி வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப வந்து ஒரு இடிக்கிற கல் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 7-8 பல்லு பூண்டு. இப்ப இதுல 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, 2 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். இப்ப வந்து இதை சேர்த்திடலாம். இப்ப இதை நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம நல்லா இடிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல, இப்ப இதை எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இடிச்சு வச்சிருக்கோம்ல, இப்ப இதை இதுல சேர்த்திடலாம். நெக்ஸ்ட் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல மெயினா பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து சேர்த்தணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க கிடைக்காது எனக்கு, அதனால நான் சேர்த்தல. இப்ப இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் பாத்துக்கோங்க, புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கானு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால கொஞ்சமா நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப இதை நல்லா கரைச்சிக்கோங்க. அவ்வளவுதான், பச்சைப்புளி ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்ப இது நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ட்ரை சிக்கனா ரெடி ஆயிடும். இந்த டிஷ் பாத்தீங்கன்னா ட்ரையா தான் இருக்கும். அவ்வளவுதான், நல்லாம்பட்டி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா பாத்தீங்கன்னா அவங்க பிளேட்டிங்காக ஒரு ஆம்லெட் யூஸ் பண்ணிருந்தாங்க, இப்ப வந்து அதான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், குக் வித் கோமாளி வசந்த் பண்ண பச்சைப்புளி ரசம், அதுக்கப்புறமா நல்லாம்பட்டி சிக்கன், அப்புறம் ஒரு ஆம்லெட் வச்சிருந்தாங்க. அவ்வளவுதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம்.